இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரண்டு மணி நேரம் பெய்த மழை, ஜொகூரில் சில இடங்களில் திடீர் வெள்ளம். நேற்று மதியம் இரு மணி நேரம் தொடர்ந்து பெய்த மழையை அடுத்து ஜொகூரில் சில இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. ஜாலான் யாஹியா அவால், ஜாலான் ஆயோர் மேலோக், ஜாலான் ஓங் ஆஃபுக் ஆகிய பகுதிகளில் வெள்ளம் நீர் சூழ்ந்தது. இதனிடையே அந்த மழையால் சுல்தானா அமீனா மருத்துவமனையை சுற்றிலும் வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அந்த திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சமூக வலைதளங்களில் அதன் தொடர்பான படங்களை பகிர்ந்து கொண்டனர். விரைவில் பொது தேர்தல் நடத்தப்படலாம், சரியானவர்களை தேர்ந்தெடுக்க தயாராகுங்கள். நாட்டின் 15வது பொது தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் நடத்தப்படலாம் என மாயக்க துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீயம் சரவணன் கோடி காட்டியுள்ளார். எனவே பொது தேர்தலை எதிர்கொள்ள இப்போதிலிருந்தே தயாராகும்படி அவர் பொதுமக்களை, குறிப்பாக அரசு ஊழியர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். 2030 ஆண்டு மேம்பாடடைந்த நாடாக மலேசியாவை உருவாக்கும் இலக்கு நிறைவேற வேண்டும். அதனை கருத்தில் கொண்டு சரியானவர்களை தேர்வு செய்ய தயாராகும்படி டாக்டர் ஸ்ரீ சரவணன் வலியுறுத்தினார். நாடு தொடர்ந்து முன்னேற அரசியல் நிலைத்தன்மை மிக அவசியம். எனவே பொது சேவை துறை ஊழியர்கள் விவேகமாக வாக்களிக்க வேண்டும் என்றும் மனிதவள அமைச்சருமான அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் தவறான தேர்வு அவர்களுக்கு தான் பாதிப்பை கொண்டு வரும் என்பதை வரலாறு நிரூபித்துள்ளது. அந்த தவறை மீண்டும் செய்யாமல் சிந்தித்து செயல்படும்படியும் டாக்டர் ஸ்ரீ சரவணன் அறிவுறுத்தினார். என்ஜாயி என்ஜாமி பாடல் சர்ச்சை, பாடகி தீ விளக்கம். என்ஜாயி என்ஜாமி பாடல் குறித்து தொடர்ந்து வரும் சர்ச்சைக்கு பாடகி தீ விளக்கம் அளித்திருக்கின்றார். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தயாரிப்பில் பாடகர்கள் அறிவு தி குரலில் என்ஜாயி என்ஜாமி பாடல் கடந்த ஆண்டு வெளியாகி மிகவும் பிரபலமானது. ஆனால் அப்பாடலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரான தெருக்குறள் அறிவுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படாமல் ஓரம் கட்டப்படுவதாக தொடர்ந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள வருகின்றன. அந்த வகையில் அண்மையில் சென்னை செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடக்க விழாவில் அப்பாடலை தி பாடியிருந்த நிலையில் அந்நிகழ்ச்சியில் அறிவு இடம்பெறவில்லை. அதையடுத்து பலரும் அறிவு புறக்கணிக்கப்படுகிறாரா என்று சமூக வலைதளங்களில் கேள்வி எழும்பியிருந்தனர். சில தினங்கள் கழித்து உறங்கும் போது உங்களது சொத்துக்களை பிறர் அபகரித்துக் கொள்ளலாம், விழித்திருக்கும் போது முடியாது, உண்மையே வெல்லும் என பாடகர் அறிவு தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்த பதிவும் வைரலானது. இந்த நிலையில் சந்தோஷ் நாராயணன் தனது சார்பில் விளக்கம் அளித்திருந்த நிலையில் தற்போது தீயும் விளக்கம் அளித்திருக்கிறார். என்ஜாயி என்ஜாமி பாடலின் ஒவ்வொரு கட்டத்திலும் அறிவு மற்றும் சந்தோஷ் நாராயணன் இருவருக்கும் உரிய அங்கீகாரம் வழங்கியுள்ளேன். ஒவ்வொரு முறையும் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் அவர்கள் இருவரையும், குறிப்பாக அறிவு குறித்து பெருமையுடனே பேசியுள்ளேன். அவர்கள் இருவரின் முக்கியத்துவத்தை எந்த கட்டத்திலும் நான் குறைத்து மதிப்பிட்டது கிடையாது. மேலும் என்ஜாயி என்ஜாமி பாடலின் மூலம் கிடைத்த அனைத்து வருமானமும் உரிமைகளும் தங்கள் மூவருக்கும் இடையில் சரிசமமாக பகிரப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர்களை பிரதிநிதிக்கும் கட்சிகள் மும்முனை போட்டியை தவிர்க்க வேண்டும், கைருடின். மலாய்க்காரர்களை பிரதிநிதிக்கும் கட்சிகள் தேர்தல் வேளையில் மும்முனை போட்டியை தவிர்க்க வேண்டும் என பாஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சரும் கோலா நெரோஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைருடின் அமான் ரசாலி கேட்டுக்கொண்டார். அண்மையில் தேர்தல் வேளையில் அக்கட்சிகளிடையே மும்முனை போட்டி ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் முஸ்லீம்களின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு அப்போட்டி ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதோடு தேர்தல் காலங்களில் தனிப்பட்ட நபர்களை சாடுவதை தவிர்த்து கொண்டு அரசியல் முதிர்ச்சியோடு நமது அரசியல்வாதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களை நிபுணத்துவ ரீதியில் சந்தித்து அவர்களது பிரச்சினைகளை கேட்டறிந்து அதனை தீர்ப்பதில் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய முன்னணி பெரிகத்தான் நேஷனல் கூட்டரசு அரசாங்கம் இருக்கும் வரை பாஸ் கட்சியும் அம்னோவும் கூட்டரசு நிலையில் ஒத்துழைப்பை தீவிரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கைருடின் தெரிவித்தார். பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்தது உட்பட ஷம்ரி வினோத் மீது இரு குற்றச்சாட்டுகள். பெண் ஒருவருக்கு காயம் விளைவித்தது மற்றும் அப்பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சமய போதகர் ஷம்ரி வினோத் காளி முத்துவுக்கு எதிராக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இரு குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. ஒன் சென்டர் மலேசியாவின் நிர்வாக அதிகாரியுமான ஷம்ரி வினோத் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தார். கடந்த மாதம் இக்குற்றத்தை புரிந்ததாக மேஜிஸ்ட்ரேட் சித்தி நோர்கிஷாலா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது தமக்கு புரிந்ததற்கு அடையாளமாக அவர் தலை அசைத்தார். கடந்த மாதம் ஜூலை 14 தேதி மாலை மணி 5 அளவில் பாடாங் பெசார் தாமான் மிலாத்தி இந்தா பெசேரியில்
38 வயதுடைய பெண்ணுக்கு காயம் விளைவித்ததாக ஷம்ரி வினோத் மீது முதல் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. அதே தினத்தன்று அந்த பெண்மணிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் மீது மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக ஏற்கனவே 5 புகார்கள் இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் முகமது நோரின் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். எனினும் ஷம்ரிக்கு எதிரான போலீஸ் புகார் எதிலும் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அப்புகார்களை நிராகரிக்கும்படி ஷம்ரியின் வழக்கறிஞர் சயிட் முகமது அன்வார் நீதிமன்றத்தில் முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து ஷம்ரி முகமதிற்கு மேஜிஸ்ட்ரேட் 6000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதித்தார். இந்த குற்றச்சாட்டு மீண்டும் இம்மாதம் 23 தேதி மறு வாசிப்புக்கு வரும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் உட்பட 23 மில்லியன் ரிங்கிட் கடத்தல் பொருட்கள் பறிமுதல். மலாக்கா சுங்கைத்துறை அதிகாரிகள் இவ்வாண்டின் முதல் 6 மேற்கொண்ட நடவடிக்கையில் மதுபானங்கள், சிகரெட்டுகள், கார்கள், பட்டாசுகள், வானவெடிகள் மற்றும் சுடும் ஆயுதங்கள் உட்பட சுமார் 23 மில்லியன் மதிப்புள்ள கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்தனர். அதோடு கடத்தல் பொருட்களை வைத்திருந்ததன் தொடர்பில் 30 சந்தேக பேர்வழிகளும் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா சுங்கத்துறையின் இயக்குநர் நூர்லிலா இஸ்மாயில் தெரிவித்தார். 80 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள சிகரெட்டுகள், நெகிரி செம்பிலான் மற்றும் ஜொகூர் வட்டாரங்களில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் நூர்லிலா கூறினார். ஸ்பெயினிலிருந்து இணையம் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட 5 துப்பாக்கிகளையும் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாகவும் அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் முக்கிய பங்காளியாக விளங்கும் மலேசியா அமெரிக்கா. மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நல்லுறவு நிலைத்திருப்பதோடு பல்வேறு துறைகளில் அவை முக்கிய பங்காளியாகவும் விளங்குகின்றன. கடந்த 1 மே வாஷிங்டனில் நடைபெற்ற அமெரிக்க ஆசியான் நாடுகளுக்கு இடையிலான சிறப்பு உச்சநிலை மாநாடு மற்றும் பெருந்தொற்று காலகட்டத்தில் 10 லட்சம் தடுப்பூசியை அமெரிக்கா மலேசியாவிற்கு நன்கொடையாக வழங்கியது போன்றவற்றை தொடர்ந்து அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு இன்னும் வலுவடைந்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். பொருளாதாரத்துறையில் நாட்டின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகள் மற்றும் முதலீட்டாளர்களில் அமெரிக்காவும் ஒன்றாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். அதோடு தற்காப்பு ஒத்துழைப்பு மூலம் 2022 வரை 20 கோடி அமெரிக்க டாலருக்கு மேல் அமெரிக்கா வழங்கிய உதவியை மலேசியா பாராட்டுவதாகவும் அவர் கூறினார். நேற்று கோலாலம்பூரில் உள்ள பிரபல தங்கும் விடுதி ஒன்றில் அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி ஃபெலோசியை பிரதமர் சந்தித்தார். அதேவேளையில் கடந்த 60 அமெரிக்காவிற்கும் மலேசியாவிற்கும் இடையில் நீடித்து வரும் நல்லுறவு குறித்து அவர்கள் பேசி மகிழ்ச்சி தெரிவித்தனர். கேளிக்கை மையத்தில் ஸ்பானரால் தாக்கப்பட்டார் இளைஞர். ஜொஹூரின் தாமான் மவுண்ட் ஆஸ்டினில் உள்ள கேளிக்கை மையம் ஒன்றுக்கு எதிரே நிகழ்ந்த கைகலப்பில் இளைஞர் ஒருவர் ஸ்பானரால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார். அதிகாலை 3:30 அளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் போது சிங்கப்பூர் பிரஜை என நம்பப்படும் ஆடவர் ஸ்பானரை கொண்டு தாக்கியதில் அந்த 24 இளைஞருக்கு மூக்கு, கண் போன்ற பகுதிகளில் காயமும் வீக்கமும் ஏற்பட்டிருப்பதாக தென் ஜொகூர் பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ரவுப் சிலாமர் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பான 13 வினாடிகள் கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களிலும் பரவியிருக்கிறது. இக்கைகலப்பு தொடர்பில் 3 வெளிநாட்டு பிரஜைகளை போலீசார் விசாரணைக்காக தேடி வருவதாக ரவுப் சிலாமட் கூறினார். இதுகுறித்து தகவல் தெரிந்த பொதுமக்கள் தென் ஜொகூர்பார் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நஜீப்புக்கு 44,90,000 ரிங்கிட் மதிப்பிலான சொத்துகள் உள்ளன. நஜீப் தமக்கு 44,90,000 ரிங்கிட் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாக நீதிமன்றத்திடம் அறிவித்திருக்கின்றார். 460,000 ரிங்கிட் மதிப்பிலான நிலமும் கட்டிடமும், 2,52,000 ரிங்கிட் மதிப்பிலான வாகனங்களும், வங்கிக் கணக்கில் 12 லட்சம் ரிங்கிட்டும், 25 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அமானா சஹாம் பங்குகளும் இருப்பதாக அறிவித்திருக்கிறார். குவாந்தான், பெகான், பென்தோங், செமிக்ஜே, கெந்திங் மலை ஆகிய பகுதிகளில் நஜீப்பிற்கு நிலங்களும் கட்டடங்களும் உள்ளன. பரிசாக பெற்ற 5 மெர்சிடிஸ் பென்ஸ் கார்களும் கவசாக்கி இசட்ஜி மோட்டார் சைக்கிளும் அவருக்கு சொந்தமாக உள்ளது. 99 வளர்ச்சி திட்டங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல். R&D எனப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, C&I எனப்படும் வணிக மயமாக்கல் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றுக்கான 99 திட்டங்களுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. 12th மலேசிய திட்டம் RMK-வின் கீழ் நாட்டின் புத்தாக்க வளர்ச்சிக்கு வித்திடும் நோக்கில் 2021 மற்றும் 2022 காலகட்டத்தில்
₹560 கோடி செலவில் இந்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சபர் யாக்கூப் தெரிவித்தார். அதிகமான தொழில் சார்ந்த தயாரிப்புகளை உருவாக்க, அடிப்படை தீர்வுகளை வழங்க மற்றும் கூடுதல் மதிப்புடன் உற்பத்தி செய்வதற்கு வணிகமயமாக்கலோடு புத்தாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்றும் டாக்டர் இஸ்மாயில் கூறினார். மலேசியாவை வளமிக்க மற்றும் இலக்கவியலில் பயணிக்க செய்ய பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இலக்கவியல் மூலமாக நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடையவும் தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கினை அடையவும் இது அவசியமாகும் என்றார் அவர். மொத்த R&D செலவினத்தில் குறைந்தது 50% ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு வழங்கி வணிகமயமாக்கல் அம்சத்தில் கவனம் செலுத்தப்படும். மேலும் உள்நாட்டவரை தொழில்நுட்பத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் அவர்களை அத்துறையில் தொழில் முனைவர்களாக உருவாக்குவதுடன் பொருளாதார வளர்ச்சியை ஏற்றுவதற்கும் இந்த வணிகமயமாக்கல் வழிவகுக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். உணவக முன்புறத்தில் கை கலப்பு, என்வர் மீது குற்றச்சாட்டு. கடந்த வாரம் கோலாய்பாயில் உள்ள உணவகம் ஒன்றின் முன்புறத்தில் கை கலப்பில் ஈடுபட்டதாக என்வர் நேற்று கோலத்தெலங்கானா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். இதில் 5 ஆண்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்ட வேளையில் மேலும் 3 விசாரணை கோரியுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டுள்ள 24 வயதுடைய லீசூன் லீ, 27 வயதுடைய முகமது அடாம் மைக்கேல், 25 வயதுடைய எஸ் பீட்டர் குமா, 26 வயதுடைய ஹரிதி இஸ்கந்தர் ரோஸ்தி, 23 வயதுடைய சியா வெய் ஜூன் ஆகிய 5 இக்குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். அவர்களை தவிர்த்து 41 வயதுடைய நூருல் ஹரிசால் முகமது, 36 வயதுடைய முகமது கஸ்மான் இஷாக், 31 வயதுடைய முகமது சலாம் இஷாக் ஆகிய 3 தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியிருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் கடந்த July 28 இரவு 8:15 கோலாய்பாயில் ஓர் உணவகத்தின் முன்புறத்தில் கை கலப்பில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபணமானால் அதிகபட்சம் 6 சிறை தண்டனை, அதிகபட்சம் ₹1,000 அபராதம் அல்லது 2 விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 160 கீழ் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இவ்வழக்கின் மறு விசாரணை September 4 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பசையை நுகர்ந்து கொண்டு சென்ற மோட்டார் சைக்கிளோடி பிடிபட்டார். தலைக்கவசம் அணியாமல் பசையை நுகர்ந்தபடி மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்று கொண்டிருந்த ஆடவர் 1 தேடுதல் வேட்டைக்கு பின்னர் போலீசாரிடம் பிடிபட்டார். கடந்த July 1 பிளஸ் நெடுஞ்சாலையில் அவ்வாடவர் தலைக்கவசம் அணியாமல் பசையை நுகர்ந்தபடி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி இருந்ததாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நந்தமாரூஃப் தெரிவித்தார். அந்த மோட்டார் சைக்கிளில் வாகன பதிவு எண் பட்டையும் இல்லை. இதன் தொடர்பில் தாங்கள் 28 ஆடவரை போர்ட் டிக்சனில் உள்ள கார் கழுவு மையத்தில் இருந்து கைது செய்ததாக அவர் கூறினார். பசை நுகர்ந்த போதையிலும் தலைக்கவசம் அணியாமலும் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றதை அவ்வாடவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். அவ்வாடவரிடம் வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லாததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.